மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் யோசா புத்தகத்திற்குண்டான முன்னுரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இப்பொழுது பார்ப்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இந்த யோசுவாவை மோசையோடு மட்டுமல்ல, பிற்காலத்திலே இஸ்ரேல் மக்களுடைய இறை நம்பிக்கை வாழ்க்கையிலே பெரிய சீர்திருத்தங்களை செய்த அந்த ஜொசையா என்ற மன்னனோடும் இவரை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இதற்கு பின்னணியில் இருப்பதுதான் அந்த இணைச்சட்ட வரலாறு அல்லது இணைச்சட்ட சீர்திருத்தம் என்பது. அதை பற்றி நாம் அடுத்து வருகிற பொழுது பார்ப்போம். கடைசியாக யோசுவாவை பற்றி ஒரு சிறிய செய்தி, அதாவது மோசே உன்னை போல ஒரு இறை வாழ்க்கையினரை நான் பிறகு ஏற்படுத்துவன் என்ற இணைச்சட்டர்களே மோசைக்கே சொல்லப்பட்டது. மோசையை போன்ற ஒரு இறைவாக்கினர் நாம் இயேசுவை தான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இறைவாக்கினராக கிறிஸ்தவர்களாகி நாம் நம்பி அப்படித்தான் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச இறை நம்பிக்கை அடிப்படையில் அது அப்படித்தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யோசுவாவும் ஒரு இறைவாக்கினர் போல கருதப்பட்டிருக்கிறார். அதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சீராக்கின் நூலிலே 46 அதிகாரம், சீராக்கின் ஞானம் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் இறை நம்பிக்கையாளர்களை அவர்களை பற்றிய வரலாறுகளை சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு நூல். ஆமாம். அதில் யோசுவாவை 46:1 யோசுவாவையும் ஒரு இறைவாக்கினராக இந்த நூல் கருதுகின்றது. அப்படி என்றால் பிற்காலத்தில் வந்து இஸ்ரேல் மக்களுடைய பாரம்பரியமானது யோசுவாவையும் மோசேயை போன்ற அல்லது அவரை விட சிறிது குறைந்த ஒரு இறைவாக்கினராக பார்த்தது என்பதையும் நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். யோசுவா நூலில் 7:13 அவர் இறைவாக்கினர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு இறைவார்த்தை 7:13 எழுந்திரு, மக்களை புனிதமாக்கு, நாளைய தினம் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறு, ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். ஏதாவது உங்களுக்கு அதிலிருந்து பிடிபடுதா? அதை இறைவாக்கினர்களோடு தொடர்புபடுத்த முடியுமா உங்களால்? கட்டளையிடுதல், அதை பணிக்க செய்ய பணித்தல், அதே போன்று. சரிதான். அந்த இந்த வார்த்தை கடைசியில் எப்படி முடியுது? இஸ்ரேலுடைய கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். Thus says the Lord. Ko amar Adonai. இருவாக்கு உரைகளை பற்றி முன்னுரையாக வருகின்ற ஒரு தொடர் இறைவாக்கு நூல்களில், அதே தொடர் இங்கு யோசுவா சொன்ன அந்த கடவுள் கொடுத்த கட்டளை இவர் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார்? கடவுள் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை இது, அல்லது கடவுளுடைய வார்த்தை எனக்கு அருளப்பட்டது. தஸ் ஸ்பீக்ஸ் தஸ் தஸ் சேஸ் த லார்ட். இது வந்து நம்ம மைன்யூட்டாக அதை மிகவும் கவனமாக படிக்கின்ற பொழுது, அப்போ இவருக்கும் இறைவாக்கினர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொற்றொடர் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னும் 24:2 இறைவார்த்தையிலே அப்படி இருக்குது என்ன. ஸோ அதனால் இதுதான், இதை ஒரு அடிப்படை, அதாவது யோசுவாவை வந்து அவர் இறைவாக்கினர் என்பதற்கு பல்வேறு நம்ம உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியாவிட்டாலும், சீராக்கின் ஞானத்திலிருந்தும் யோசுவா நூலிலிருந்துமே யோசுவாவும் ஒரு இறைவாக்கினராக கருதப்பட்டிருக்கிறார் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே தான் இந்த யோசுவா. ஆக யோசுவா மோசையை போன்றே கடவுளுடைய ஒரு தொண்டனாக அவருடைய பிரதிநிதியாக இருந்திருக்கிறார். மோசை அளவுக்கு அவர் உயர்த்தப்படாவிட்டாலும் அவருக்கென்று ஒரு தனியிடம் கடவுள் கொடுத்து அந்த இடத்தை அவர் நிறைவேற்றும்படி அவருக்கு தனி கடமையை கொடுத்திருக்கிறார் என்பதை இவற்றின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ இந்த நாம் யார் இந்த யோசுவா அப்படின்ற ஒரு கேள்வி
மக்கள் அந்த கேள்வியை மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நம்ம அந்த கேள்வியை ஆரம்பித்தோம். ஆமாம், அந்த கேள்விக்கான பதிலைத்தான் இத்தனை மணித்துளிகளாக நாம் தேடி கண்டுபிடிக்க முயற்சி எடுத்திருக்கிறோம். இது எனக்கு தெரிந்த பதில், நான் வாசிப்பதிலிருந்து அறிந்து கொண்ட பதில். இதற்கு மேல் நீங்கள் இதிலிருந்து இவரை பற்றி இன்னும் மென்மேலும் அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக, இந்த யோசுவா என்பவர் யார் என்பதிலிருந்து இந்த யோசுவா என்ற நூலுக்கு நாம் வருகின்றோம். இந்த நூல் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? ஆறாவது இடத்துல இருக்கு. அதாவது திருமுறை நூல்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் ஆறாவது இடம். இந்த ஆறாவது இடம் என்பது எபிரேயர்களுடைய அவர்களுடைய திருமுறை நூலிலும் இது ஆறாவது இடம். கத்தோலிக்கர்களுடைய விவிலியத்திலும் இது ஆறாவது இடம். அதே போல பிரிந்த சபையினருடைய உடன் சகோதரர்கள் அவர்களும் இதை அதே இடத்தில்தான் வைத்திருக்கிறார்கள். எனவே இதனுடைய இடத்தை பற்றி எப்படி எந்த விதமான ஒரு சந்தேகமும் எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த முதல் ஐந்து நூல்கள் திருச்சட்ட நூல்கள். இந்த எபிரேயருடைய திருமுறை நூல்கள் வந்து மொத்தத்திலேயே அது 24, சிலர் அதை 39 என்று சொல்லுவார்கள். ஏன்னா 24 சொல்லும்போது அந்த பன்னீர் இறைவாக்கினர் அது ஒரே நூல் எபிரேயத்தில். அதே போல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஒரே நூல், 1 அரசர் 2 அரசர் ஒரே நூல், 1 குறிப்பிட்டு 2 குறிப்பிட்ட ஒரே நூல், எஸ்ரா நெகேமியா ஒரே நூல். ஸோ அந்த 11 இதெல்லாம் என்ன நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கும்போது 39 என்று சொல்வதில் நம்ம கத்தோலிக்கர்கள் வந்து அதோடு இணை திருமுறை நூல்களை நம்ம தோபித்து யோதித்து பாருக்கு ஒன்று மக்கு இரண்டு மக்கு பேசுகிறாக்க இதெல்லாம் 7 நூல்கள் நம்ம சேர்க்கறதுனால நமக்கு 46 ஆகுது. அப்படிதான். ஆனால் இந்த ஆறாவது இடம் என்பது நிலையாக கொடுக்கப்படுகிறது இந்த யோசுவா என்ற ஒரு நூலுக்கு. சரி, ஐநூல் என்பது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். பென்டட்யூக் என்று சொல்லுவார்கள். இந்த ஐநூலுக்கு ஆசிரியரே மோசே என்பது எபிரேய பாரம்பரியம். அதை கத்தோலிக்க திருச்சபையும் கேள்வி கேட்பது கிடையாது. அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லுவார்கள். ஏனென்றால் இந்த நூல் பல்வேறு பதிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டன என்றெல்லாம் பேசுகின்ற பொழுது மோசே 120 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் என்பதும் வரலாறு. அதனை முன்னிட்டு பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அதே போன்ற ஒரு கருத்து, அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து, இந்த யோசுவா என்ற நூல் இந்த ஐநூலோடு சேர்ந்ததா இல்லையா என்பது ஒரு பெரிய விவாத பொருள். இப்பொழுது அதை ஐநூலோடு யாரும் சேர்ப்பது கிடையாது. ஒரு சிலர் இதை வந்து ஐநூலோடு சேர்த்து அறுநூல்களாக பார்த்த காலங்கள் உண்டு. ஏனென்றால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது நாட்டை பற்றி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. இந்த நாடு உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதி நிறைவேறது எங்க? இங்கே யோசுவா புத்தகத்தில். அதனால தான் இதை சொல்ல விரும்புகிறேன். இதை வந்து அறுநூல்களில் ஒரு நூலாக அறிஞர்கள் கருதியதற்கான அந்த காரணத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இங்கு நிறைவேறிட்டு. எனவே இதை ஒரு தொடராக பார்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் பென்டட்யூக் அல்லது ஹெக்ஸட்யூக் என்று சொல்வார்கள். அதே சமயத்தில் இந்த நூலானது இணைச்சட்ட நூலினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது, நேரடி தொடர்ச்சியாக இருக்கிறது. மோசையினுடைய இறப்பை பற்றி இணைச்சட்ட நூலினுடைய கடைசியிலே நாம் படிப்போம். இந்த நூல் எப்படி தொடங்குறது? என்னுடைய ஊழியர் மோசை இறந்த பிறகு, ஆண்டவருடைய ஊழியர் மோசை இறந்த பிறகு என்று ஆரம்பிக்கிறதுனால அப்படி பார்க்கின்றவர்கள் இணைச்சட்ட நூலை இந்த நூலோடு சேர்த்து விடுவார்கள். அப்போ அந்த ஐநூல் எந்த 4 நூல்களாக மாறிவிடும். அதை டெட்ராட்யூக் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த 2 பெயர்களையும் நான் குறிப்பிடுவதற்கான காரணம், இந்த யோசுவா என்ற நூல் 6வது இடத்துல வைக்கப்பட்டாலும் இது ஒரு தனியாக நிற்கக்கூடிய ஒரு தூண் அல்ல. இது ஒரு கட்டிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கால்களில் இது ஒரு கால். அதாவது இது மற்ற நூல்களோடு நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு நூல் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஐநூலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இங்கு நிறைவேற்றப்படுகின்றது. இரண்டாவதாக, இணைச்சற்ற நூலினுடைய அடுத்து வரக்கூடிய ஒரு தொடர் நூலாக இது அமைந்திருக்கிறது என்பதனால் தான் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நூலை பற்றிய இரண்டாவது கருத்து, இந்த நூல் குறிப்பிடுவது எதை பற்றி? வரலாறு.
இது வரலாற்றை பற்றி பேசுகிறது. இஸ்ரேல் மக்கள் அந்த நம் முதல் அதிகாரம் மூன்றாவது வார்த்தையிலே படித்ததை போல எப்படி அவர்கள் செல்லும் இடத்தை எல்லாம் கடவுள் இந்த யோசுவா வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார் என்கின்ற ஒரு வரலாற்றை குறிக்கக்கூடிய ஒரு நூல். நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், வரலாறு என்பது மறதிக்கு எதிராக நினைவு நடத்தும் ஒரு போராட்டம். எனக்கு இந்த ஒரு கருத்து செறிவு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒன்று. அப்படி பார்க்கின்ற பொழுது நான் ஒன்றை நினைவு கூறுகிறேன் என்றால் நடந்ததை நடந்தது போலவே என்னால் நினைவு கூற முடியுமா என்கின்ற ஒரு அறிவார்ந்த கேள்வி எழுகின்றது. ஒவ்வொருவரும் வரலாற்றை ஒவ்வொருவருடைய பார்வையிலே அதை எழுதுவார்கள் என்பதுதான் யதார்த்தம். எல்லோரும் நடந்த ஒரே நிகழ்வை ஒரே விதத்தில் எழுதுவார்கள் என்று சொல்ல முடியாது. அதாவது நம்ம இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்முடைய இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக நாம் சில கருத்துக்களை விரித்து சுருக்கி நீக்கி வெட்டி ஒட்டி அதை பற்றி சொல்லவில்லை. இதெல்லாம் நாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செய்கிறோம். அதே போலவே தொடக்கத்திலே இந்த வரலாற்றை எழுதியவர்களும் தங்களுக்கென்று சில நோக்கங்களை வைத்திருந்தார்கள். அந்த பார்வையில் தான் அந்த கோணத்தில் தான் அவர்கள் வரலாற்றை கண்ணோக்கினார்கள். அவர்கள் எப்படி பார்க்க நினைத்தார்களோ அப்படித்தான் அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இது வந்து பொருள்கோள் முறையில் நாம் யதார்த்தமாக தெரிஞ்ச ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அப்படி தான் அதை நாம் சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கிற பொழுது இந்த வரலாறையுமே நாம் நடந்ததை நடந்தது போலவே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று அறிஞர்களால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு நிலைமை. இதில் இப்படி சொல்வதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன, பார்ப்போம். இப்போ ஒரு சில காரணங்களை நாம் வந்து பார்க்கலாம். இப்போ ஜோஷ்வா ரெண்டாவது அதிகாரத்திலிருந்து ஒன்பதாவது அதிகாரம் வரைக்கும் இவர்கள் இந்த பல்வேறு இடங்களை வென்றெடுக்கிறார்கள் அல்லவா. இதை அதை நம்ம பிறகு படிக்கும் ஒவ்வொரு இடமாக பார்ப்போம். ஆனால் இந்த இடங்கள் அனைத்தையுமே அவர்கள் எழுதி வைத்ததற்கான காரணம் என்ன என்று சொல்லும்போது ஒரு சிலர் சொல்வார்கள், இதெல்லாம் இந்த இடங்களுடைய பெயர் காரணங்களாகவோ அல்லது இந்த இடத்திலே எப்படி இப்படிப்பட்ட மக்கள் வந்து வாழ ஆரம்பித்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய காரணங்களை விளக்குகின்ற ஒரு விளக்க உரைகள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. அதாவது எட்டியாலஜி என்று சொல்வார்கள், அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. எட்டியாலஜிக்கல், அது இப்போ முக்கியமாக அதை வந்து மருத்துவ துறையில் அதை ரொம்ப பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு நோய் வந்தால் அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது. இது வந்து மருத்துவத்துறையில் மட்டும் இல்லை, இது எல்லா துறைகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு சொல். ஆமாம், இது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை பயன்படுத்துவார்கள். இப்போ உதாரணத்துக்கு அது எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் தொடக்கங்கள் 28வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெத்தேல், யாக்கோபு வீட்டிலிருந்து அவர் ஹாரானுக்கு போகிற வழியில் ஒரு இடத்துக்கு வருவார், அந்த இடத்துக்கு முதல்ல இருந்து பேர் ஊஸ்ன்னு இருக்கும் இல்லையா. அவர் அந்த கல்லை எடுத்து வச்சு தூங்குவார், கனவு காண்பார், காலையில் எழும்பி இது கடவுள் எனக்கு தோன்றிய இடம், கடவுள் தங்கும் வீடு, பேத் ஏ கடவுளுடைய வீடு என்று பெயர். அது அப்படி இந்த இடத்துக்கு ஏன் அப்படி பேர் வந்துருன்னு சொல்கிறதுக்காக அப்படி ஒரு வரலாற்றை உருவாக்கினால் என்று சொல்லக்கூடிய ஒரு 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 அணுகுமுறை அது. நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல, இருக்கின்றது என்று சொல்கிறேன். இப்படி ஒரு சிலர் வந்து இந்த வரலாற்றையும் அப்படி நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு இதில் அவங்க வைக்கக்கூடிய கேள்விகள், ரெண்டாவது கேள்வி வந்து யோசுவா வந்து அவர் வந்து எப்ராயிம் குலத்தை சார்ந்தவர், இவங்க வென்றெடுத்த பகுதிகளை 12 அதிகாரத்து பிறகு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் பெரும்பாலான பகுதிகள் பென்யமின் குலத்தினருக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகள். இதிலிருந்து அறிஞர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இப்போ ஒரு பென்யமின் குல மக்கள் பெரும்பாலாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை எப்படி ஒரு எப்ராயிம் குலத்தை சார்ந்தவர் முன்னின்று வென்றெடுத்திருக்க முடியும்? இது ஒரு இப்படிப்பட்ட பல கேள்விகள் வைக்கப்படுகின்றன. அதாவது இந்த வரலாறு என்று வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதுபோல் இப்போ இந்த இவர்கள் கொண்ட வெற்றிகளை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், இஸ்ரேலர் வந்தார்கள், கண்டார்கள், வென்றார்கள் கடவுளுடைய துணையோடு. இப்படிப்பட்ட ஒரு புரிதல் தான் நமக்கு நிச்சயமாக ஏற்படுகின்றது. ஆனால்
வரலாற்று ஆசிரியர்கள் இவற்றை எல்லாம் ஆராய்ந்து படிக்கின்ற பொழுது, இந்த பாலஸ்தீன நாட்டுடைய கானானியர்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் படிக்கின்ற பொழுது, இது எந்த அளவிற்கு சாத்தியமானது என்பதை பற்றி பல கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். இது இப்படி நடந்திருக்க இது வாய்ப்பு இல்லை. எத்தனை பேர் வந்தார்கள், 40,000 பேர் சென்றார்கள் என்றால் 40,000 பேர் இருந்தார்களா, இப்படிப்பட்ட பல்வேறு சந்தேகங்களை முன்வைக்கின்றார்கள். அதே போல இப்போ முதல் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்களேன். பாலின் நிலத்தில் இருந்து இந்த லெபனான் வரையிலும் யூப்ரத்தீசு பேராறு தொடங்கி இத்தியர் நாடு முழுவதுமாக கதிரவன் மறையும் பெருங்கடல் வரையிலும் உங்கள் நிலமாக இருக்கும். எந்த நிலத்தை கொடுக்க போறேன் கடவுள் சொல்றாரு? பால நிலம். பால நிலம் சொன்னா இது அரேபியா பால நிலம், தெற்கு பகுதி, இந்த சீனாயோடு இந்த பக்கம் கிழக்க வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து அங்கிருந்து லெபனான் வரையிலும். இது வட எல்லை, தென் எல்லை, வட எல்லை. கிழக்கு எல்லை எங்க இருக்குது? யூப்ரட்டீஸ் திக்ரீஸ் என்ற பேர் ஆறு. மேற்கு எல்லை வந்து பெருங்கடல். பெருங்கடல் என்றால் அந்த மத்திய தரைக்கடலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். யூப்ரட்டீஸ் தைக்ரீஸ் என்ற திக்ரீஸ் என்ற அந்த ஆற்று, அதற்கு மேற்பகுதியில் உள்ள இத்தியர், ஆங்கிலத்தில் ஹிட்டைட்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இத்தியர் வந்து அவங்க வாழ்ந்த இடம் வந்து இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, ஏசியா மைனர் ஜனங்களாக இன்று இருக்கக்கூடிய துருக்கி நாட்டினுடைய அந்த மேற்பகுதி தான் இத்தியர்கள் வாழ்ந்த இடம் என்று சொல்வார்கள். இது அந்த இத்தியர்களை பற்றியல்ல, இது யூப்ரட்டீஸ் திக்ரீஸ் நதிகளுக்கு மேற்கு பக்கத்தில் வாழ்ந்த மக்கள் இனங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் இந்த இடத்துல அது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இவ்வளவு இடத்தை வென்றெடுத்தவர்கள், ஆனால் பிரிக்கின்ற பொழுது 12 குலங்களும் யோர்தானுக்கு கிழக்கு பகுதியிலே நிறைய பகுதிகளை சென்றடையவில்லை. அங்கேயே ஒரு முரண்பாட்டை வரலாற்று ஆசிரியர்கள் அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இது போல இது ஏறக்குறைய தொடக்க நூல் 15வது அதிகாரத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு எல்லைகள் இங்கு மீண்டும் மகனமுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த எல்லையை படிக்கின்ற பொழுதே வரலாற்று ஆசிரியர்களுக்கு, இறை வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கல்ல, வரலாற்று ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறார்கள். அவங்களுடைய கேள்வியை நம்ம வந்து முழுவதுமாக என்ன செய்ய முடியாது, ஒதுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுடைய கேள்விகள் வந்து நியாயமான கேள்விகளாக இருந்தால் நாம் அவற்றைக்கு செவி கொடுத்து தான் ஆக வேண்டும். எனவே இது ஒரு கேள்வி. அதே போல இவர்கள் இந்த யோர்தான் நதியை கடக்கின்ற செயல், அல்லது அவர்கள் எரிக்கோவை எப்படி வென்றார்கள், இப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் படிக்கின்றது. அவற்றை குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இந்த எரிக்கோ நகரத்தை பற்றி நம்ம பிறகு 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே இதுவற்றை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதே போல இந்த ஆயி என்ற பெத்தேல் என்ற நகரத்துக்கு அருகில் கூட ஆயி என்ற நகரத்தையும் அவர்கள் வென்றெடுத்தார்கள். அதே போல இந்த உடன்படிக்கை ஊர்வலம் போல ஒன்று 8வது அதிகாரத்தில் நமக்கு சித்தரிக்கப்படுகின்றது. அதே போல 9, 10 அதிகாரங்களில் கிபியோனியர்கள் அவர்கள் வெகு தொலைவில் இருந்தவர்களாக சொல்லி, யோசுவாவிடம் சொல்லி ஏமாற்றி, பிறகு அவர்களோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு மக்கள் இனமாக மாறுவார்கள். யோசுவாவும் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துவார், உங்களை நான் அழிக்க மாட்டேன், நீங்கள் வெகு தொலைவில் இருந்து வருபவர்கள் என்று எங்களிடம் அடிமைகளைப் போல எங்களோடு இணைந்து நீங்களும் வாழலாம் என்று அவர் உறுதி கொடுத்ததனால் அவர்களை பிறகு உண்மை தெரிந்த பிறகும் அவர்களை அழிக்காமல் விட்டுகிறார் என்ற ஒரு நிகழ்வானது இந்த அதிகாரங்களை நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. இவர்கள் இப்படி செய்ததை கேட்டு அந்த எருசலேமை சுற்றி, எருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள 5 மன்னர்கள் இவர்களோடு போரிட்டார்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்ற இவர்கள் வென்றெடுத்த எங்கெங்கு போரிட்டார்கள் என்பதை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. 10வது அதிகாரத்தில் அதை பற்றிய ஒரு சுருக்கமான விவரமும் நமக்கு தெளிவாக தரப்படுகிறது. அதே போல வடக்கு பகுதியிலே ஹாசோர் என்கின்ற ஒரு நாட்டை இவர்கள் போய் வென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட வெற்றிகளை எல்லாம் இந்த அறிஞர்கள் கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது யோசுவா நூலில் எந்த அளவிற்கு உண்மையான வரலாறு இருக்கிறது என்பதை நாம் படித்து பார்த்தோம் என்றால், ஏனென்றால் நீங்கள் நீதி தலைவர்கள் உள்ள படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வென்ற பகுதி, குறிப்பாக இப்போ இந்த ஹாசோர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த பகுதி அதுவரை இஸ்ரேல் மக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை எந்த குறிப்பு நீதி தலைவர் நூலில் இருக்குது. நீதி தலைவர் நூல் 1வது அதிகாரத்தில் 27வது அதிகாரத்தில் அப்படி ஒரு குறிப்பு வருது. அதே போல் மீண்டும் நீதி தலைவர்கள் 4, 5 இந்த அதிகாரங்களும் யோசுவா நூலில் வென்றெடுத்ததாக கூறப்பட்ட பகுதிகள் இன்னும்
இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை, வராத பகுதிகளாக இருக்கின்றன. அவற்றிலிருந்து கனானியர்கள் இன்னும் முழுமையாக வெளியேற்றப்படவில்லை என்கின்ற குறிப்புகள் அங்கே வருகின்றன. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில முரண்பாடான செய்திகளும் விவிலியத்துக்குள்ளேயே இருப்பதால் தான் இப்படிப்பட்ட கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்தப்பட்ட கேள்விகளை சொல்லும்போது மக்கள் உங்களுக்கு அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்காது. இதனடா அது நம்ம நம்பிக்கையோடு படிக்கிற ஒரு நூலை பற்றி இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வந்து என்ன குறிப்பிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் முழு உண்மையை அறிந்து பேசுகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் அறிவார்ந்த விதத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது அவருடைய கேள்விகளை முழுமையாக ஒதுக்கிவிடவும் முடியாது. அவற்றையும் ஏற்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் வந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம், அதை பற்றி பார்ப்போம். அதே போல நீதி தலைவர்கள் முதல் அதிகாரம் அந்த 8வது வசனத்தில் பாருங்களேன், யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினர். ஏற்கனவே யோசுவா வந்து இதை யூதா மக்களுக்கு என்று பிரித்து கொடுத்து விட்டார். அதுக்கு பிறகு எப்படி யூதா மக்கள் போரிட்டு கைப்பற்றினர், இதுதான் அந்த முரண்பாடு என்பது. ஒரு உதாரணத்துக்கு இனிய இதயங்களே, எழுத்துவாசி நிகழ்ச்சியில் யோசப் புத்தகத்திற்குண்டான முன்னுரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ். வாழ்க. கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், மனிதனுடைய அறிவு கெட்டிய விதத்தில் அதை அவர் வெளிப்படுத்தி. எனவே மனித அறிவை ஒதுக்கிவிட்டு நாம் கண்மூடித்தனமாக சிந்திப்பது இறை நம்பிக்கை என்று சொல்வது சரியல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் வாழ்மை கொடுப்பது எது என்ற ஒரு புதிய கேள்வி இருந்து வந்தது. இப்போ கடைசியில் அதை சொல்கிறாங்க, அது எந்த மூலக்கூறு கொடுக்கிறது என்பதே தெரியாமல் அதுக்கு காட்ஸ் பார்ட்டிகள்னு பேர் வச்சுருக்காங்க, அது கடவுள்னு பேர் கொடுத்துருக்காங்க. அறிவியல் செய்த காரியம். இந்த சமவெளி நகரங்களில் வாழ்ந்த மக்கள் அந்த கனானிய அரசர்களுடைய தலைவர்களுடைய அக்கிரமங்களை தாங்க முடியாமல் பல மக்கள் அங்கிருந்து பிரிந்து மலை பகுதிகளுக்கு சென்று அங்கு குடியேறினார்கள்.